ஹலோ வைஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தூத்துக்குடி ஹார்பருக்கு ஒரு புதுசாக ஒரு சரக்கப்பலை வந்திருக்கு. அந்த சரக்கப்பலை ஃபுல் விலாகாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். விலாகை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம தூத்துக்குடி ஹார்பரை ஒரு இன்டர்வாக பார்த்துட்டு வந்துருங்க. ஹலோ கைஸ், இது வந்து தான் நம்ம சரக்கு கப்பலுக்கு மேலே ஏறுற படிக்கட்டு. இது வழியோடு ஏறி மேலே பால்கனி மாதிரி இருக்கும், அதாவது கப்பலில் சைடில் இடம் இருக்கும். அந்த இடத்துல நின்று பார்த்தோம்னா எந்தெந்த கப்பல் உள்ளே வந்து பெர்த் ஆகுது, அதேமாரி எந்தெந்த கப்பல்லாம் ஆல்ரெடி பெர்த்தாக இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து எந்த சரக்கு கப்பல்னால் பருப்பு, அதாவது நம்ம சத்துணப்பு அந்த ஸ்கூல்லலாம் போடுவாங்கள்ல அந்த பருப்பு, மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க. அதை நான் வீடியோ எண்டில் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இதுதான் ஹார்பரில் மேலே இருக்கிற வியூ. பக்கத்தில் என்ன வந்து கப்பல் நிற்கின்னா, இது வந்து விண்டு மில்லோட கப்பல், அதாவது விண்டு மில்லோட லீஃபெல்லாம் இந்த கப்பலில் கேரி பண்ணிட்டு போவாங்க. இப்போ நம்ம கப்பலை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த நாட்டிலேருந்து வந்திருக்குன்ட்டு. கப்பலில் எல்லா இடத்துலையும் சேஃப்டி ஃபஸ்ட்டுன்னு எழுதி வச்சுருப்பாங்க, ஆனால் அதுதான் உண்மை. உங்களோட சேஃப்டி தான் இங்கே முக்கியம், வேறு எதுவுமே முக்கியம் இல்லை. சேஃப்டியை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். ஏன்னா கப்பலில் இருக்கோம், கீழே விழுந்துட்டோம்னா தூக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். இந்த மட்டும் கப்பல் மட்டும் இல்லாமல் மறுபடியும் நிறைய கப்பல் வந்து பர்த்தாகி வர்றதுக்கு வந்து வெளியவே வெயிட் பண்ணிகிட்ருக்கு ஆங்கரிங்கில். இப்போ ஆல்ரெடி நம்ம பர்த்தாகி இருக்கிற கப்பல் எல்லாமே முடிச்சுட்டு சரக்கெல்லாம் இறக்கி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் தான் அங்கே கடலுக்கு வெளியே அந்த சைடு நிற்கிற கப்பல்லாம் மறுபடியும் வந்து பர்த்தாகும். இப்போ வந்து நம்ம கப்பலை வந்து சுற்றி பார்த்துட்டு பருப்பை எப்படி நம்ம சரக்கு கப்பல்லேருந்து வெளியே இறக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதான் நான் சொன்ன அந்த கப்பலில் சைடில் இருக்கிற இடம். இதுதான் நம்ம குட்ஸை வந்து சேவ் பண்ணி வச்சு கொண்டு வர்ற அந்த டேங்க்கு. இதேமாரி மூணு டேங்க்கு நாலு டேங்க் இருக்கும் ஒரு கப்பல்லே இருக்கும். அதை நம்ம க்ரெயின் இந்த மாதிரி பக்கெட்டை வச்சு அள்ளி அள்ளி வெளியே ஒரு புனல் இருக்கும், அந்த புனல் வழியாக இந்த சரக்கு வந்து அதில் போடுவாங்க. அந்த புனல்லேருந்து கீழே லாரிக்கு அந்த சரக்கு போய் அது குடோனுக்கு போய் கம்பெனிக்கு போய் நம்மளுக்கு பாக்கெட் போட்டு அதுக்கப்புறம் தான் பருப்பாகவே வருது. அதுக்கு முன்னாடி இவ்வளோ ப்ராசஸ் வந்து நடக்குது. இது எப்படியும் ஒரு 30 டன் வந்து இந்த பக்கெட்டில் இருக்கும். பார்க்குறதுக்கு கம்மியாக இருந்தால் சின்னஸாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் இந்த இது வந்து 30 டன் பிடிக்கும். பாருங்கள், இங்கேருந்து கொண்டு போய் அதில் ஒரு பனல் இருக்குல்ல இந்த பச்சை கலரில், அந்த பனலில் வந்து இந்த க்ரெயின் வந்து அதில் வந்து ஓப்பன் பண்ணி பக்கெட் ஓப்பன் பண்ணி வந்து அதில் போட்டுருவாங்க. அதிலிருந்து தான் கீழே லாரி இருக்கும், அந்த லாரியில் வந்து பிடிச்சி அதுக்கப்புறம் சப்ளை ஆகும். இப்போ கப்பலுக்கு வெளியே இருந்து உள்ள வியூவை வந்து பாருங்கள் எப்படி போடுறாங்கன்னு. We'll be right back.
வீடியோ வண்டியில் நான் காட்டுறேன்னு சொல்லியிருந்த பருப்பு இது தான். இதுதான் அந்த மைசூர் பருப்பு. நம்ம அந்த ஸ்கூலில் அந்த மாதிரி இடத்துலலாம் இதை நிறைய பார்க்கலாம். இதுதான் அந்த பருப்பு. இது வந்து கூடோட இருக்குது. இந்த கூட்டை வந்து நீக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த பருப்பு கிடைக்கும். இது இதுக்கப்புறம் ஃபேக்ட்ரிக்கு போய் அந்த கூடெல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பருப்பை உடச்சி நம்மளுக்கு பாக்கெட்டில் வரும். அப்போ நான் பருப்பு இங்கேருந்து வந்து எவ்வளோ ப்ராசஸ் வந்து இதிலேருந்து நடக்குன்னு நீங்களே பார்த்துக்கலாம். எல்லாமே அந்த கூடோட தான் இருக்கும். ஒன்று ரெண்டு கூடு இல்லாமல் இருக்கும், மற்றபடி எல்லாமே கூடோட தான் இருக்கும். அந்த கூடை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா க்ளோஸ்அப்பில் பார்த்துக்கிடுங்க. அவ்வளோதான் கைஸ், பருப்பு கப்பலை வந்து நம்ம வந்து சுற்றி பார்த்தாச்சு. இனிமேல் நம்ம ஏறின வழியிலே மறுபடி கீழே இறங்கிடலாம். இது கப்பலில் மட்டும் இது வந்து ஸ்டெப்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்களேன், நம்ம இறங்க போகிற ஸ்டெப்ஸ் வந்து 42 ஸ்டெப்ஸ் இருக்கும். உண்மைக்கும் சொல்ல போனால் நான் எண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், 42 ஸ்டெப்ஸ் இருக்கும். இறங்கும் போச்சுல கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, ஃபோனு கீழே விழுந்துருமோனு. ஏன்னா கீழே விழுந்தால் ஃபோன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி காய்ஸ், கப்பல் விளாக இதோட முடிச்சுக்கலாம். இதேமாரி மேலும் விளாக்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டினியூ பண்ணி பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே அழுத்திடுங்க. இந்தமாரி ஷிப்ஸில் வேலை பார்க்குறவங்க, அதாவது ஷிப்ஸ் வீடியோலாம் லைக் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.